Hi friends, Assalamualaikum. Welcome to Sisters Vlog. வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேஃபாக இருங்க எல்லோரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முஸ்லீம் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். வாங்க போய் சமைக்கலாம். ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி, ஒரு கிலோ மட்டன், சின்ன வெங்காயம் 150 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுந்து 200 எடுத்திருக்கேன், தயிர் 100 எடுத்திருக்கேன், எலும்புச்சம்பழம் 1, பெரிய வெங்காயம் 150, தக்காளி 150, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகாய். சட்டி அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கோங்க. 50 கிராம் நெய், 200 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், 이거 நல்லா சூடாகட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா சுடாட்டும். நான் வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கணும். இதை வதக்குனாதான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா இருக்கும். அப்போதான் பிரியாணி. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, இதே நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது சூப்பர் டேஸ்ட் இருக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். அப்போதான் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிச்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் எலுமிச்சைப்பழம் சார் போட்டுக்கோங்க. நல்ல
நல்லா வதக்கி விடுங்க. மூணு ஸ்பூன் மிளகா பொடி, ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஆறு கிராம் பட்டை கிராம்பு பொடி, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மட்டன் போட்டுக்கோங்க, வேக வச்ச மட்டன். குக்கரில் ரெண்டு விசில் போட்டு மட்டனை வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த மசாலாவோட சேர்றதுக்கு மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை ரெண்டு கிளாஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு கறி. ஒரு கிலோ சீரக சம்பா அரிசிக்கு ஒரு படி தண்ணி போட்டுக்கோங்க. இது ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி 5 நிமிஷம் ஊற வச்சதை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா எப்படி இருக்கும், கிண்ட விட்டு பாருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இந்த அரிசி எடுத்து பாருங்க வெந்துருச்சான்னு.
Hello. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இப்போ பாருங்க எடுத்து. இப்ப அரிசி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இப்படி தான் இருக்கணும். நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப ஒரு தோசை கல்லு வச்சுட்டு அதுக்கு சிம்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இந்த பிரியாணி சட்டியை வச்சுட்டு அந்த தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. அதுக்கு மேல ஒரு தண்ணி வச்ச சட்டியில வெயிட்டான பொருளை வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம். இப்ப அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தால்சா அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆக்கி பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எம்மியான முஸ்லிம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.